नियतिकृतनियमरहितां ह्लादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आदधति भारती कवेर्जयति. முதல் உல்லாசம் முடிச்சோம். அந்த முதல் உல்லாசத்துல வந்து காவியத்தினுடைய ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னார், மங்கள இல்லையா காவிய பிரயோஜனம், அந்த கடைசி லைனை நம்ம வந்து விட்டுட்டோம், அதனால ஐ வாண்டட் டு ஜஸ்ட் டேக் தட். இதி காவிய பிரகாஷே காவியஸ்ய பிரயோஜன காரண ஸ்வரூப விசேஷ நிர்ணயா நாம பிரதம உல்லாசகான்னு முடிச்சோம். சோ காவியத்தினுடைய பிரயோஜனம், காவிய பிரயோஜனம் கர்ச்சே காவியம் யசசே அர்த்தகிருதே விவகார விதேன்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் காவியத்தினுடைய காரணம், காரணம் கர்ச்சே சக்தி நிபுணதா காவிய சாஸ்திராதி அவேக்ஷணாத்து அப்படின்னு சொல்லி, காவியத்தை செய்வதற்கும் அந்த காவியத்தை ரசிப்பதற்கும் என்னென்ன காரணங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த காவியத்தினுடைய ஸ்வரூபம், ஸ்வரூபம் கர்ச்சே இது தது அதோஷோ சப்தார்த்தோ அப்படின்னு சொல்லி அந்த காவியத்தினுடைய லட்சணம் என்ன, வாட் மேக்ஸ் அப் எ காவியாங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் விசேஷம் கர்ச்சே உத்தமம் மத்தியமம் அதம காவியம், இந்த மூன்றுத்தினுடைய பிரிவினைகளை பார்த்தோம் ரைட்டா. அது ஃபர்ஸ்ட் உல்லாசத்துல ஆச்சு. இப்ப ரெண்டாவது உல்லாசத்துல வந்து சப்தார்த்தயோகோ ஸ்வரூபம் ஆக, சப்தார்த்தம் தான் காவியம், தது அதோஷம் சப்தார்த்தோ சகுணாம் அனலங்கிருதி புனக்வாப்பின்னு சொல்லி, காவியத்தினுடைய லட்சணத்தை முதல்ல சப்தமும் அர்த்தமும் இருக்கக்கூடியதுதான் காவியம்னு சொல்றதுனால, இப்போ அந்த எப்பேற்பட்டது சப்தம் அர்த்தம்ங்கிறது என்ன, சப்தம்னா என்ன அர்த்தம்ங்கிறது என்ன, அந்த சப்தத்துக்கு பலவிதமான பிரிவினைகள் இருக்கா இல்லையா, இருக்குன்னா என்னென்ன, அர்த்தத்துக்கு உண்டான பிரிவினைகள் என்னென்ன அப்படிங்கறது அந்த சப்தத்தினுடைய ஸ்வரூபமோ அர்த்தத்தினுடைய ஸ்வரூபத்தையும் சொல்லக்கூடியதுதான் இந்த ரெண்டாவது உல்லாசத்துல ரைட்டா. இப்போ கிரமேண சப்தார்த்தயோகோ ஸ்வரூபம் ஆக, அதுல சூத்திரம் என்ன, ஃபர்ஸ்ட் சியாத் வாச்சகோ லாட்சணிகா சப்தா அத்ர வெஞ்சகா த்ரிதா, அதுதான் வந்து காரிகா. அந்த காரிகாவுக்கு வந்து ரொம்ப ஒண்ணு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, அத்ர இதி காவியே ஏஷாம் ஸ்வரூபம் பக்ஷதே, இந்த வாச்சகா சப்தஹாங்கிறது அந்த சப்தத்தினுடைய ஸ்வரூபம் என்னன்னு பின்னாடி சொல்ல போறார், லாட்சணிக சப்தஹானா என்னன்னு சொல்ல போறார், வெஞ்சக சப்தஹானா என்னன்னு பின்னாடி சொல்ல போறார். ஐயா முன்னாடியே சொன்னேன், வாச்சியார்த்தத்தை கொடுக்கக்கூடியது வாச்சக சப்தம், இந்த சப்தத்திலிருந்து இந்த அர்த்தம் எனக்கு தோன்றது அப்படிங்கறச்சே எந்த சப்தமோ அந்த சப்தத்துக்கு வாச்சகா சப்தஹா, அதுக்கப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய அர்த்தம்ங்கிறது வாச்சியாதய ததர்த்தாகா சியுகு அப்படின்னு அடுத்த காரிக்க, அதுல வாச்சக சப்தத்திலிருந்து வரக்கூடியது வாச்சியம்ங்கிற அர்த்தம், லாட்சணிகா சப்தா அப்படின்னா எந்த ஒரு சப்தத்தினுடைய டைரக்ட் பிரைமரி மீனிங் எனக்கு ஒட்டி வராத, அந்த பிரைமரி மீனிங்க்கு வந்து ஒரு பாதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நான் வேற ஒரு அர்த்தத்துக்கு போகிறேன், அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக செகண்டரி அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்ததுனால் அந்த சப்தத்திற்கு லாட்சணிகா சப்தா, அதுல இருந்து வரக்கூடிய செகண்டரி மீனிங் இருக்கே பிரைமரி மீனிங் இஸ் ஆல்வேஸ் வாச்சியார்த்தம், ஓகே அந்த வாச்சியார்த்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறச்சே அந்த சப்தத்திற்கு வாச்சக சப்தான் தான் சொல்லுவோம். அது எப்ப எனக்கு வந்து செகண்டரியா வேற ஒரு மீனிங்கை நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கிறேனோ பிகாஸ் ஆஃப் அசோசியேஷன், இந்த அர்த்தத்திற்கு வந்து லக்ஷியா அர்த்தகான்னு போய் அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சப்தத்துக்கு லாட்சணிகா சப்தகான்னு சொல்றோம். புரியலேன்னு வருத்தப்படாதீங்க, பின்னாடி வந்து இன்னும் டீட்டெயில்டா வரப்போறது, அங்க இன்னும் ஸ்பெசிபிக்கா எக்ஸாம்பிள்ஸ் வச்சுண்டு எப்படின்னு சொல்ல போறது ரைட்டா. அதுக்கப்புறம் வெஞ்சகா, வெஞ்சகாங்கிறச்சே அந்த ஒரு சப்தம் இருக்கு, அந்த சப்தத்துக்கு அர்த்தம் ஒட்டி வந்துருத்து பிரச்சனை கிடையாது, மேலோட ஃபர்ஸ்ட் பிரைமரி மீனிங்கும் இருக்கு, அதே சமயத்துல பிரைமரி மீனிங்க்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேறு ஒரு மீனிங்கும் அங்க தோன்றது, அந்த மீனிங் என்னன்னா வியங்கா அர்த்தகா சஜஸ்டட் மீனிங், அந்த சஜஸ்டட் மீனிங்க கொடுக்கக்கூடிய சப்தத்திற்கு வெஞ்சகா சப்தா, வெளிப்படுத்துகின்ற ஒரு சப்தம் அது வெஞ்சக சப்தா, அதுக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடியது வியங்கா அர்த்தா. எந்த இடத்துலன்னா அத்ர இது காவியங்கிற, அது சில பேரினுடைய அபிப்பிராயம் என்னன்னா காவிய உலகத்துலதான் உங்களுக்கு வந்து வெஞ்சக சப்தமும் வெங்கியார்த்தமும் இருக்கு, வெரஸ் லௌகிக்கத்துல வெறும் வாச்சக சப்தம் வாச்சியார்த்தம், லாட்சணிக சப்தா லட்சியார்த்தா,
அது உண்டிதான், அந்த நாலு மாத்திரம்தான் இருக்கு. காவியத்துலதான் சமத்கார பூர்வகமாக அந்த வெங்கியம் வெஞ்சகம்ங்கிறது இருக்கு அப்படிங்கிறது ஒரு 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 சிலருடைய ஒரு அபிப்பிராயம். ரைட்டா? வாச்சியாதயா ததர்த்தாக சியுகு, வாச்சியம் முதலியவைகள் அப்படிங்கறச்சு லட்சியார்த்தம் வந்து வெங்கார்த்தம் கிடையாது, லட்சியார்த்தம் வேற வெங்கார்த்தம் வேற. சோ மூணு லட்சக சப்த, சோ வாச்சக சப்தஹா அது கொடுக்கக்கூடிய அர்த்தம் வாச்சியார்த்தம், லாக்ஷணிக சப்தஹா அது கொடுக்கக்கூடியது லட்சியார்த்தம், வியஞ்சக சப்தஹா அது கொடுக்கக்கூடிய அர்த்தமானது வெங்கியார்த்தம். ஓகே, இதுல வந்து வாச்சகா சப்தஹா வாச்சியார்த்தம்ங்கிறது பிரைமரி மீனிங், த பிரைமரி வேர்ட் அண்ட் இட்ஸ் பிரைமரி சென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது டேபிள்னு சொன்னா டேபிள் தான், சந்திரன்னு சொன்னா சந்திரன் அப்படின்னு அந்த 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 ஃபார்ம் பாக்குறோமே, அந்த அர்த்தம் ஒரு பொருள், அதுதான் வாச்சியார்த்தம், அதுதான் பிரைமரி சென்ஸ். இப்ப லட்சியம்னு எடுக்கிறச்சு என்ன ஆறுது, கங்காயாம் கோஷகான்னு சொல்றேன், அந்த கங்காயாம் கோஷகாங்கிறச்சே கங்கையில குடிச்சு இருக்குங்கிறோம். கங்கைங்கிறச்சே கங்கையினுடைய ஒரு ஒரு பிரைமரி மீனிங் என்னன்னா கங்கையினுடைய பிரவாகம், அந்த நதி, அதுதான் எனக்கு மனசுல தோணும். கங்கைன்னு சொன்ன உடனே எனக்கு கங்கை கரையா தோணும், தோணாது, கங்கை தானே தோணும். அப்போ அந்த கங்கையில கோஷம் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமோ? முடியாது, ஏன்னா தேர் கெனாட் எக்ஸிஸ்ட். அந்த இதுல காஷ்மீரத்துல வேணா இந்த போட் ஹவுஸ்னு வேணா இருக்கலாமா இருக்கும், ஆனா கங்கையில வந்து வீடு இருக்குன்னு சொன்னா அந்த மாதிரி வீடு இருக்க முடியாது, ரைட்? ஃபவுண்டேஷன் கிரிட்டேஷன் போட்டு நிக்க வைக்க முடியாது. ஆகையினால பிரவாகம்ங்கிற அந்த பிரைமரி மீனிங்கை விட்டுட்டு அந்த பிரவாகத்துக்கு ஒட்டி இருக்கக்கூடியது பை அசோசியேஷன் வி டேக் இட் ஆஸ் கங்கா தீரே கோஷா, கங்கையினுடைய தீரத்துல அந்த கோஷம் ஆர் குடிசைங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? இது வந்து லட்சிய அர்த்தகா செகண்டரி மீனிங்னு சொல்றோம். ஏன்னா இந்த செகண்டரி மீனிங் ஆனது இட் வில் எக்ஸிஸ்ட் ஓன்லி வித் ஹெல்ப் ஆஃப் த பிரைமரி மீனிங். இட் இஸ் அப்சல்யூட்லி எசென்சியல் தட் த பிரைமரி மீனிங் எனக்கு ஒட்டி வரல. ஏன்னா பிரைமரி மீனிங் ஒட்டி வந்து ஆனாலும் எனக்கு ஒரு வேற ஒரு அர்த்தம் தோணித்துன்னா அப்போதான் வெங்கிய அர்த்தம் ஆர் சஜஸ்டட் மீனிங்னு எடுத்துக்கிறோம். அது ஓகேயா? பிரைமரி மீனிங் ஒட்டி வருது, கதோ அஸ்தம் அர்க்கா, சூரியன் அஸ்தமனம் ஆயாச்சு அப்படின்னு சொல்ற மீனிங் எனக்கு ஒட்டி வருது. என்ன, ஏன்னா பிசிக்கலா நான் பாக்குறேன் சூரியன் இறங்கியாச்சு கீழே, ரைட்டா? அந்த அர்த்தமும் ஒட்டி வருது, ஆனால் அதுக்கு அசோசியேட்டடா இருக்கக்கூடிய என்னென்னலாம் தோன்றதோ, சரி வழக்கேத்தலாமா, கதவை சாத்தலாமா, கொசு உள்ள வந்துட போறது, நெட்டை போடலாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன, அவாளுடைய ஒரு ஒரு கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தருடைய மனசுல என்னென்ன தோன்றதுங்கிறது தான் வந்து சஜஸ்டட் மீனிங்னு பேரு, அதுக்கு தான் வெங்கியார்த்தம்னு பேரு. ஓகே, சோ தே ஆர் த்ரீ டிஃப்ரெண்ட் திங்ஸ். இதுல வாச்சியாதயா ததர்த்தாக சியுஹு, வாச்சிய ஆதி அப்படிங்கிறச்சு மூன்று, வாச்சிய லட்சிய வியங்கியாகா அப்படின்னு இருக்கா புஸ்தகத்துல. இத தவிர சில பேர் தாத்பரியார்த்தம்னு ஒண்ணு சொல்றா. தாத்பரியார்த்தம்ங்கிறது சில பேர் ஒத்துக்கிறா, சில பேர் ஒத்துக்கிறது இல்ல, சில பேர் அதையே வந்து வெங்கியார்த்தமாவோ இல்லது அல்லது லட்சியார்த்தமாவோ சொல்லிடுறா. ஓகேயா? இந்த தாத்பரியார்த்தம்ங்கிறது இருக்கு, இது என்ன அப்படின்னா, இது வந்து மீமாம்சக்கால் தான் பல இடங்கள்ல ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகாங்ஷா யோக்கியதா சந்நிதி வசாத்து பக்ஷ்யமான ஸ்வரூபானாம் பதார்த்தானாம் சமன்வயே தாத்பர்யார்த்தா விசேஷ வபுஹு அபதார்த்தோ அபி வாக்கியார்த்தா சமுல்லசதி இதி அபிஹித அன்வயவாதினாம் மதம் வாச்ய ஏவ வாக்கியார்த்தா இதி அன்வித அபிதானவாதினா அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா அபிஹித அன்வயவாதி அன்வித அபிதானவாதி அப்படின்னு வாதம் அப்படின்னு ரெண்டு விதமான ஒரு தியரி ஆஃப் இது என்ன சொல்றது மீனிங் கண்டுபிடிக்கிறது. ஒரு 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 சென்டென்ஸினுடைய மீனிங் நமக்கு எப்படி ஏற்படுறது அப்படிங்கிறதுல பலவிதமான ஒரு தியரிஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம்
இங்க வந்து ஆகாங்ஷா யோக்கியதா சந்நிதி வசாத்து வக்ஷமான ஸ்வரூபானாம் பதார்த்தானாம். ஒரு பதத்துக்கு எனக்கு எப்படி அர்த்தம் தோன்றது, ஒரு சென்டென்ஸுக்கு ஒரு வாக்கியத்திற்கு எனக்கு எப்படி வந்து மீனிங் தோன்றது அப்படிங்கறச்சு அந்த இடத்துல வந்து ஆகாங்ஷா யோக்கியதா சந்நிதின்னு மூணு சொல்றார். ஆகாங்ஷாங்கிறது என்னன்னா பதசிய பதாந்தர வியதிரேக பிரயுக்த அன்வய அனனுபாவகத்துவம்னு விட்டு ஆகாங்ஷாம் வரவர். அதுக்கு வந்து அது அவ்வளவு தூரம் சொல்ல வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப தவிதான அபரியவசானம் ஆகாங்ஷான்னு விட்டு ரொம்ப ஈஸியர் டெபினிஷன். அந்த நையாயகனுடைய டெபினிஷனை விட அபிதான அபரியவசானம், எனக்கு வந்து நான் ஒரு ஒரு வேர்டு சொல்லியிருக்கேன் ராமஹா அப்படின்னு சொல்றேன், இல்லைன்னா துவாரம் அப்படின்னு சொல்றேன். துவாரம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்கு. த்விதியாபக்தியில சொல்றேன் ராமம் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல பாடம் அப்படின்னு த்விதியாபக்தியில சொல்லி ஒரு ஒரு வேர்டை சொன்னேன்னா அந்த இடத்துல என்ன பாடத்தை பாடத்தை என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி நிக்கிறதோ இல்லையோங்க. அப்ப என்ன பண்ணணும்னு கேள்வி நிக்கிறச்சு அந்த இடத்துல அபிதான எனக்கு வேணுங்கிற மீனிங் வந்து அபர்யவசானம் எனக்கு ஃபுல்லா பூர்த்தி அடையல. பர்யவசானம்னா எண்டு, மீனிங்க வந்து கொடுத்து ஃபுல் மீனிங்க கொடுத்து எனக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸ்பெக்டன்சியே இல்லாத இல்லை மனசுல. தெர் இஸ் அன் எக்ஸ்பெக்டன்சி ஃபார் அனதர் வேர்ட். பாடத்தை என்ன படிக்கணுமா, எடுத்துன்னு வரணுமா, சொல்லணுமா, இல்ல மறந்து போகணுமா, எத்தனையோ உங்களுக்கு வந்து அங்க மீனிங் வரலாமோ இல்லையோ. எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த எதிர்பார்ப்புக்கு தான் ஆகாங்ஷான்னு சொல்றோம். அப்போ ஒரு வாக்கியத்துல பதங்களை வந்து சொல்றச்சே வெறும்னா ஒரு பதத்தை மாத்திரம் சொல்லாத அது இன்னொரு பதத்தை எதிர்பார்க்கறது, அதுக்கு வந்து ஆகாங்ஷான்னு பேரு. யோக்கியதாங்கிறச்சே அர்த்த அபாதகா யோக்கியதா, எனக்கு எந்த விதமான ஏகா பதார்த்தே அபர பதார்த்தவத்துவம், ஒரு பதார்த்தம் சொல்றச்சே இன்னொரு பதார்த்தம், அக்னினா சிஞ்சதிங்கிற காரியம் ஏற்பட முடியாது. அக்னினா சிஞ்சேத்துங்கிறச்சு நெருப்புனால நான் வந்து தெளிக்கிறேன் அப்படின்னா நெருப்புனால தெளிக்கிறதுங்கிற காரியம் ஏற்பட முடியாது. அங்க வந்து இன்காம்பிடென்சி, அது ரெண்டுமே சேர்ந்து ஒரு ப்ரொபரிட்டியோட நிக்க முடியாது ரெண்டு வார்த்தையும் இல்லையா. நான் வந்து அக்னியினால தொடைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கோங்க, ஒட்டி வரலையே அர்த்தமே என்ன பேத்துறேன்னு கேட்போம் நம்ம. அப்போ அக்னினா சிஞ்சேத்துங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் யோக்கியதா இல்லைங்கிறதுனால அதை வாக்கியமே வாக்கியமாக ஒத்துக்கிறது இல்லை. என்ன யோக்கியதானா அர்த்த அபாதகா, எனக்கு வந்து அர்த்தமானது ஒரு பாதிக்கப்படுறது, பாதிக்கப்படாமல் இருந்ததுனாதான் யோக்கியதாங்கிறது, அதுவும் இருக்கணும் ஒரு வாக்கியத்துல. அடுத்தது வந்து சந்நிதிங்கிறச்சு பதானாம் அவிலம்பேன உச்சாரா, இன்னைக்கு நான் வந்து ஹே புத்திர அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து புஸ்தகமானேன்னு சொல்ல முடியாதுண்ணா. அப்போ அவன் என்ன அவனைதான் சொல்றான்னு அவன் புரிஞ்சுக்க மாட்டான் ரைட். சோ பதங்கள் இல்லைன்னா நான் இப்போ வந்து காம் அப்படின்னு கொஞ்ச நேரம் எல்லாம் தூத்தம் சாப்பிட்டுட்டு போய் சாப்பாடியும் சாப்பிட்டுட்டு வந்து ஆனையன்னு சொன்னேன்னா அந்த இடத்துல வந்து பதங்கள் சேர்த்து சொன்னால்தான் இந்த பதத்துக்கு இந்த பதம் அன்பிதமா ஆகிறது, இது ரெண்டும் சேர்த்து எனக்கு அர்த்தத்தை கொடுக்கறதுன்னு சொல்ல முடியும். ஆகையினால சந்நிதி ஆர் ப்ராக்சிமிட்டிங்கிறது முக்கியம் ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு. பல பதங்கள் சேர்த்த பத சமூகா வாக்கியம் இல்லையா. அப்போ இந்த பதத்தினுடைய சமூகம் சேர்ந்துருத்து ஆகாங்ஷா பூர்த்தி அடைஞ்சிருத்து யோக்கியதா இருக்கு சந்நிதியும் இருக்கு, பல பதங்கள் வந்துருத்து. என்ன சஹா பாடம் படதிங்கிற மூணு பதத்தையும் நான் பர்ஃபெக்டா ஒரு சென்டென்ஸா சொல்லிட்டேன். இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்த சஹாங்கிறதுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தோன்றது, ஒரு பொருள், அதுதானே அர்த்தம். அதுக்கு பாடம் அப்படிங்கிறச்சு கர்மால இருக்கு, அதனால இது கிரியையா சாதகதமம் கர்மா, அதனால எனக்கு வந்து இதுதான் வேணும். சோ பாடம் பாடத்தை அப்படிங்கிற அர்த்தமும் அதுக்கு தோணிடுத்து. படதி அப்படிங்கறது படன கிரியா அப்படிங்கிற அந்த வினை சொல்லுனால வரக்கூடிய அர்த்தமும் எனக்கு என்னன்னு தோணி போயிடுது. இப்போ ஹவு டஸ் இட் கிவ் மீ த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ், புரிஞ்சுடுத்துங்கிறது வேற விஷயம். வருங்க பதங்கள் வந்து அததனுடைய அர்த்தத்தை தனியா கொடுத்து அந்த அர்த்தங்கள் சேர்ந்து என் மனசுல இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம்னு தோன்றதா, அல்லது இந்த பதத்துக்கே வாக்கியார்த்தம் வரையில் ஒரு சக்தி இருக்கா அப்படிங்கிற விசாரிப்பு.
இதுல வந்து இது ரொம்பவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு டீப் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு மீனிங் இஸ் ப்ராட் அபவுட் பை அ சென்டென்ஸ். சரியா, இது வந்து தியரி ஆஃப் நாலேஜ் பேரு இதுக்கெல்லாம் உங்களுக்கு. ஸோ ஒரு மீனிங் ஒரு ஒரு சென்டென்ஸ்ல இருந்து நமக்கு மீனிங் வர்றதுக்கு என்ன, எந்த விதத்துல, எந்த ப்ராசஸ்ல அந்த மீனிங் வருது, இந்த வேர்டுக்கு இந்த மீனிங்னு தெரியுது, இந்த வேர்டுக்கு இந்த மீனிங்னு தெரியுது. என்ன அஸ்மாத் பதாத்து அயமர்த்தா போத்தவ்யா இது ஈஸ்வர இச்சா சக்திகின்னு வேற சொல்லிட்டான் நமக்கு. ஸோ இந்த பதம் சொன்னேன்னா இந்த அர்த்தம் தான் தோணணும்னு மட்டும் ஈஸ்வரன் விதிச்சிருக்கான், அந்த சக்தி இருக்கு அந்த பதத்துக்கு, நமக்கு மீனிங் தோணிடுறது. பதம் பதத்தினுடைய அர்த்தம் அதுவரையில் ப்ராப்ளம் கிடையாது. இந்த பதார்த்தத்திலிருந்து வாக்கியார்த்தம்ங்கிறது இருக்கே, பதங்களை பார்த்த உடனே எனக்கு வாக்கியார்த்தமும் தோணிடுறதா, அல்லது ஒவ்வொரு பதங்களும் ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டும் அதனுடைய வேலையை முடிச்சுன்றது, அதுக்கப்புறம் அந்த அர்த்தங்கள் நின்று இருக்கே அந்த ஒவ்வொரு அர்த்தத்தினுடைய கனெக்ஷன் நமக்கு வாக்கியார்த்தமா மனசுல தோன்றதா, ரைட்டா? இந்த டிஃபரன்ஸை வச்சுட்டுதான் ரெண்டு வாதம் ஏற்பட்டிருக்கு மீமாம்சக்கால்ல. அதாவது அபிஹித அன்வயம் அன்வித அபிதானம் அப்படின்னு ஒண்ணு வந்து பாட்ட மீமாம்சக்கா. மீமாம்சக்காலே ரெண்டு மேஜர் ஸ்கூல்ஸ் யாருன்னா குமரில பட்டர்னு ஒரு ஒரு ஸ்கூலு, இன்னொருத்தர் வந்து பிரபாகர மீமாம்சா. அதுல வந்து பாட்ட மீமாம்சா சொல்றதுதான் வந்து அபிஹித அன்வயம், இவர் பிராபாகர மீமாம்சனோடதுதான் அன்வித அபிதானம். ஓகேயா? இதுல முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன், இந்த அபிஹித அன்வயவாதி சொல்றது என்ன என்னன்னா, பதைஹி ஸ்வசக்தி வசாத்து பதார்த்தாக அபிதீயந்தே, பதங்கள் தன்னுடைய சக்தி வசாத்து, சக்திங்கிறச்ச என்ன சொன்னோம், அஸ்மாத் பதாத்து அயமர்த்தா போத்தவியா இது ஈஸ்வர சங்கேதா ஈஸ்வரேச்சா இல்லையா, அதுக்குதான் நம்ம வந்து சக்திஹின்னு சொல்றோம், சக்தம் பதம்னு சொல்லி சொல்றோமோ இல்லையோ அந்த இடத்துல. அப்போ அபிஹித அன்வயவாதே என்ன ஆறுது, பதைஹி பதங்களினால் ஸ்வசக்தி வசாத்து தன்னுடைய அந்த தன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த இன்ஹரண்ட் குவாலிட்டி சக்தி, அதனால் அது என்ன பண்றது, பதத்தினுடைய அர்த்தத்தை கொடுக்கறது. பதார்த்தாக அபிதீயந்தே கொடுக்கின்றன, அந்த பதார்த்தங்கள் உனக்கு அதுக்கப்புறமா சேர்ந்து ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை கொடுக்கறது. ஓகேயா? பாருங்க, ஆகாங்ஷா யோக்கியதா சந்நிதி வசாத்து வக்ஷமான ஸ்வரூபானாம் பதார்த்தானாம், பின்னாடி நான் வந்து பதங்களினுடைய அர்த்தம் எப்படி இருக்க போறதுங்கிற ஸ்வரூபத்தை சொல்ல போறேன். அந்த பதார்த்தங்களினுடைய சமன்வயே தாத்பரியார்த்தா விசேஷ வபுகு, இந்த தாத்பரியார்த்தகாங்கிறது என்ன, ஒவ்வொரு பதமும் அததனுடைய அர்த்தங்களை கொடுத்து விட்டு இந்த அர்த்தங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு தாத்பரியம்ங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்றேன். அதாவது அவன் சொல்றதுக்கு என்ன தாத்பரியம்னு கேட்கிறோமோ இல்லையோ, தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். வாட் இஸ் த பர்பட், வாட் இஸ் வாட் டஸ் ஹி வாண்ட் டு கன்வே பை திஸ் அப்படிங்கிறச்சு, சகாங்கிறத சொல்லிட்டான் எனக்கு அர்த்தம் புரிஞ்சிருத்தோ, பாட்டம்ங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருத்தோ, பட்டதிங்கிறதுக்கும் அர்த்தம் புரிஞ்சிருது. பல இடங்கள்ல நமக்கு ஸ்லோகத்துக்கு வந்து ஒவ்வொரு வேர்டும் அர்த்தம் புரிஞ்சிடும். குணவத் வஸ்து சம்சர்காத்து யாதி நீச்சோபி கௌரவம்ங்கிறது நமக்கு புரிஞ்சிடும், ஒவ்வொரு வேர்டுக்கும் தெரியும். குணவத்து வஸ்து சம்சர்கா நீச்சா கௌரவம் யாதி எல்லா வேர்டுக்கும் மீனிங் தெரியும். ஆனால் இதுல இருந்து என்ன சொல்ல வரான்னு டவுட் வரும் மூலியோ, டோட்டல் மீனிங் என்னங்கிறது டவுட் வரும் மூலியோ, அதுதான் அபிஹிதம். பதம் வந்து தன்னுடைய அர்த்தத்தை அபிஹிதம் சொல்லிட்டு முடிஞ்சுடுறது, அந்த அர்த்தங்களை வச்சுண்டு நம்ம ஒரு தாத்பரியார்த்தம்ங்கிறது தான் வாக்கியார்த்தம்னு சொல்றோம். தாத்பரியம்னா தத்பராக, அந்த அர்த்தத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஃபைனல் மீனிங் மனசுல ஸ்புரிக்கிறதோ இல்லையோ அந்த சென்டென்ஸுக்கு, அதுக்கு வாக்கியார்த்தம்னு பேரு. அந்த இடத்துலதான் அபிஹித அன்பயா, அபிஹிதம் பதார்த்தம் சொல்லி முடிந்து விட்ட பிறகு நமக்கு அந்த அர்த்தங்களை வைத்து கொண்டு மனதில் ஒரு அன்வயமானது ஏற்படுகிறது. சரியா? பாருங்க, பதார்த்தானாம் சமன்வயே அந்த பதார்த்தங்கள் எல்லாம் சேரும் பொழுது தாத்பரியார்த்தமானது விசேஷ வபுகு, இட் ஹோல்ட்ஸ் அ வெரி கிரேட் சிக்னிபிகன்ஸ். அது ஒரு ஒரு பெரிய சிக்னிபிகன்ஸோட என்ன ஆறுதுன்னா, அபதார்த்தா அபி, அந்த
அந்த பதார்த்தங்கள் ஸ்பெசிபிக்கா தனித்தனியாக இல்லாட்டா கூட அந்த வாச்சியார்த்தம்ங்கிறது தனியாக தனித்தன்மையோட பொலிவோட இருக்கு அப்படின்னு அர்த்தம். இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸெப்ஷனல் ஃபார்ம் விச் இஸ் கம்ப்ளீட்லி செப்பரேட் ஃப்ரம் தி இண்டிவிஜுவல் வேர்ட் மீனிங். இட் ஹாஸ் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுறதா? பதா அபதார்த்தா அப்படிங்கறச்சு அந்த இடத்துல வந்து பத பதத்தினுடைய சக்கியார்த்தம் இல்லாமலேயேன்னு அர்த்தம் அந்த இடத்துல. என்ன டவுட் இருக்கு? அன்வயம் வரையில் என்னுடைய அபிதானம் இங்க நடக்கிறது. இந்த ப்ராசஸ் என்ன? பதம் இருக்கு, பதம் வாச்சியார்த்தத்தை கொடுக்கறது, அந்த வாச்சியார்த்தம் தான் எனக்கு வாக்கியார்த்தம், அதுவே எனக்கு வாக்கியார்த்தம் வரையில் கொடுத்து முடிச்சு விடுறதுங்கிறச்சே உனக்கு அன்விதம் அன்வயம் வரையில் இருக்கக்கூடிய அபிதானம் சொல்லக்கூடியது. ரைட்டா? மேடம், ஓகே. சோ ஓகே, ரெண்டாவது ஒரு மாதிரி புரியறது இந்த பிரபாகரர். ஓகே, சோ அது வந்து பதங்களிலிருந்து பதார்த்தம் வருது, அது அதுவுமே வந்து அபிதா வியாபாரத்தாலதான் வருது. அண்ட் பதார்த்தத்தில இருந்து வாக்கியார்த்தம் வருதும் அபிதானாலதான் வருது சொல்றாங்க. அங்க அபிதா லட்சணா ரெண்டும் உபயோகப்படும், லட்சணாவும் உண்டு. ஏன்னா லட்சணாங்கிறது லாட்சணிக்க சப்தகாங்கிறது லட்சியார்த்தத்தை கொடுத்து விடுறது, கொடுத்து முடிச்சு விடுறது. அதுக்கப்புறம் நீ வந்து புரிஞ்சுக்கிற பத்தியா, அது வந்து அப்புறமா அர்த்தங்களுக்கு நடுவுல ஒரு தாற்பயம்ங்கிறத வச்சுட்டுதான் நீ வந்து அந்த வாக்கியார்த்தத்தை புரிஞ்சுக்கிற. ஓ, சக்தி பதத்தினுடைய சக்தி எதுவரையில் இருக்கு அப்படிங்கறதுலதான் விசாரம், அதுலதான் உனக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஒரு பதத்தினுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு தூரம் இருக்கு, அந்த பதத்தினுடைய கெப்பாசிட்டி பதார்த்தம் வரையில் தானா அல்லது வாக்கியார்த்தம் வரையில் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கா? அபிஹித அன்வயம் கர்ச்சே எனக்கு வந்து பதார்த்தத்தை கொடுத்துட்டு நின்னுடுறது, அதுக்கு அதுக்கு மேல சக்தி கிடையாது. அதுக்கு மேல எனக்கு வந்து வாக்கியார்த்தம் தெரியறதுன்னா தாத்பரியம் மூலியமாக எனக்கு வாக்கியார்த்தம் தெரியறது. ஓகே, சோ இன்னொரு ஒரு வியாபாரம் இன்வால்வ்னு சொல்றாரு ஒரு செகண்ட். அதனாலதான் தாத்பரியார்த்தோபி கேஷுச்சிது அப்படின்னுட்டு வாச்சியம் லட்சியம் வியங்கியத்தை தாண்டி எனக்கு தாத்பரியார்த்தம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்ல ஒத்துக்க வேண்டி இருக்கு. இதே என்ன சொல்றது, இதே பட்சம் வந்து சில நையாயிகா பிராச்சீன நையாயிகாளுக்கும் அதே பட்சம் ஒத்துக்கிறா இந்த அபிஹித அன்வயம்ங்கிறது. சோ இந்த ரெண்டாவது இவர் சொல்றது வந்து இந்த அன்வித அபிதான வாதி சொல்றது வந்து தாத்பரிய வியாபாரமே தேவையில்லை. ஆமா, ஒரே வியாபாரத்துல இருந்து பதத்துல இருந்து வாக்கியார்த்தம் வரைக்கும் போயிடும். ஆமா, பதத்தினுடைய சக்தியானது இட் நாட் ஓன்லி கிவ்ஸ் மீ த மீனிங் ஆஃப் த வேர்ட், இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் மீ இன் கெட்டிங் த சென்டென்ஸ் மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். பதத்தினுடைய சக்தினா அவர் வந்து எந்த அபிதா லக்ஷணா சக்தியா? எஸ், ஆமா சொல்ற. ஓகே, இந்த இந்த பதத்துல இருந்து எனக்கு இந்த அர்த்தம் தான் புரியணுங்கிறது தான் சக்தி அங்க. இந்த அன்மித்த அபிதானத்துல அதனால அவங்க வாக்கியார்த்தம் தெரிஞ்சுடுறது, அதுக்கப்புறம் அபிதானம் இல்ல அன்பயம் வரையில் சொல்லக்கூடியது அபிதானம்னா அந்த பதத்தினுடைய ஒரு ஒரு கூறுதல் இருக்கே, அந்த அபிதானம்ங்கிறதே பதம். பதம் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு கிவ் மீ தி அன்வயா, அதனாலதான் அன்வித அபிதானம் அன்வயம் வரையில் கூறக்கூடிய பதம்ங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அது. அபிஹித அன்வயம் கர்ச்சு அபிஹித அன்வயவாதா ஹோல்ட்ஸ் தட் தி வேர்ட்ஸ் த்ரூ தேர் இன்ஹெரண்ட் கெப்பாசிட்டி கிவ் ரைஸ் டு த நாலேஜ் ஆஃப் த சென்சஸ், த சென்சஸ் லேட்டர் கிவ் ரைஸ் டு த நாலேஜ் ஆஃப் தேர் ரிலேஷன் இண்டிபெண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ், த வேர்ட்ஸ் சீஸ் டு ஃபங்க்ஷன்
with giving rise to the knowledge of its meaning. The sentence meaning arises because of the relation of the artha. Oh, okay. It's like mathematical as well, end function madri. So it's not dependent on pada anymore. It is not. Pada is extra. Okay. அது வந்து அபிஹிதான்மயவாதம். அன்மித அபிதானம் கர்ச்சே வேர்ட்ஸ் தெம்செல்வ்ஸ் ஹாவ் தி இன்ஹெரண்ட் கெபாசிட்டி டு கிவ் ரைஸ் டு தி நாலேஜ் ஆஃப் தி ரிலேஷன் ஆஃப் தி சென்ஸ் ஆஃப் தி வேர்ட்ஸ் தட் இஸ் தி சென்ஸ் ஆஃப் அ சென்டென்ஸ் திஸ் சர்வ்ஸ் இஸ் தி பிரைமல் ரிலேஷன் பிட்வீன் வேர்ட்ஸ் அண்ட் தி ரிலேஷன் ஆஃப் தேர் சென்சஸ். ஓகே, இது வந்து நம்ம எல்லாம் எந்த கட்சியில இருக்கோம் or what have we been assuming, maybe like theriyada, we have never even thought about how the meaning of a sentence arises in our mind illaya adanal namba endha paksham namba enna solradhu idanal naanu ide idu vandu vyangyama lakshyama adhu idu nu pottu enno alasin irukom enna adhan sonne this goes to a further deeper level ngre inda abhidhanmayavadi and anvita abhidanam irukke adu vandu oru level further down poradhu unakku இல்லையா. பேசிக்காவே சென்டென்ஸுடைய மீனிங் முதல்ல எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தானே போக முடியும். அபிதானம் அப்படிங்கறச்சே சக்தி. சோ அன்வித அபிதானம் கர்ச்சே அன்வய அனுபவ ஜனன சாமர்த்திய அபிதானம் தத்ர வர்த்ததே. அன்வயத்தை உண்டுபடுத்தக்கூடிய சாமர்த்தியம் எந்த ஒரு அபிதானம் பெயர் பெயர் சொல் நம்ம ஒரு வேர்டு அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ அந்த வேர்டுக்கு இருக்குன்னா அதுக்குதான் அன்வித அபிதானம்னு பேரு. பதத்துக்கு அதை சொல்றோம். சோ பதத்துக்கு அன்வயத்தை கொடுக்கிற வரையில் அதுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு சொல்லி முடியும். சரியா? அதனாலதான் வாச்சியகா ஏவ வாக்கியார்த்தகான்னு சொல்லிட்டாரு. வாச்சியகாங்கிறச்ச என்ன பிரைமரி மீனிங், வாச்சக சப்தத்தில இருந்து வாச்சியார்த்தம்ங்கிறது ஏற்படுறது. அதனால நேரம் உனக்கு வந்து வாச்சியகா ஏவ வாச்சியார்த்தம் தான் உனக்கு வாக்கியார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரு அன்வித அபிதானவாதினா. இது பிராபாகர மீமாம்சனுடைய மதம். ஆனால் இந்த இதுல வந்து டு வி ஈவன் கெட் டு அ பாயிண்ட் வேர் பதார்த்தம்னு வருது, இல்ல நேர பதத்துல இருந்து வாக்கியார்த்தத்துக்கு போயிடுறதா? பதார்த்தம்னு ஒரு ஸ்டெப் ஒரு லெவல் ஏதாவது வருதா நடுவுல? வாச்சியார்த்தம் வாச்சியம்ங்கிறது இருக்கு, அந்த வாச்சியார்த்தத்தினுடைய சேர்க்கைன்னு இல்லாத, அதாவது அதுவே அப்படியே அன்வயத்தை கொடுத்துடுறதுங்கிறார். பதார்த்தம் becomes வாக்கியார்த்தம். ஆமா, ஓகே, சரி, சரியா? அடுத்த சூத்திரம் வந்து சர்வேஷாம் பிராயஷா அர்த்தானாம் வியஞ்சகத்துவம் அபி இஷ்யதே. இப்ப சர்வேஷாம் அப்படிங்கறச்சே இது இது வந்து அன்விதாபிதானவாதியோ அபிஹிதான்மயவாதியோ யாரா இருந்தாலுமே அவன் என்ன ஒத்துக்கிறானா, எல்லாருமே பிராயஷா அர்த்தானாம் வியஞ்சகத்துவம் அப்படி இஷ்யதே. எந்த அர்த்தமா இருக்கட்டும், ஆனா வெங்கியார்த்தம்ங்கிறத வந்து தே டு நாட் டினை. அதுல வந்து அவளுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, வெங்கியார்த்தம்ங்கிறது இருக்கதான் இருக்குன்னு ஒத்துக்கிறா எல்லாருமே. அட்லீஸ்ட் அந்த விதத்துல பழச்சோம். தாத்பரியம்ங்கிறது மாத்திரம் உங்களுக்கு வந்து கேஷு சித்துங்கிறச்சு அபிஹிதான்வயவாதி தான் தாத்பரியம்ங்கிறது ஒண்ணு இருக்குன்னு சொல்றான். ஓகேயா? சோ சர்வேஷாம் பிராயஷா சர்வேஷாம் எல்லாராலையும் பிராயஷா பொதுவாக வியஞ்சகத்துவம் அபி இஷ்யதே. வியஞ்சகத்துவம் அப்படிங்கறச்சே வாச்சிய லட்சிய வியங்கிய இது எல்லாத்துக்குமே, ஓ சாரி சாரி, சர்வேஷாம்ங்கிறச்சு வாச்சிய வியங்கிய லட்சியானாம் வியஞ்சகத்துவம். வாச்சியார்த்தத்துக்கும் வியஞ்சகத்துவம் இருக்கு, லட்சியார்த்தத்துக்கும் வியஞ்சகத்துவம் இருக்கு, வியங்கிய அர்த்தத்துக்கும் ஒரு வியஞ்சகத்துவ சக்தி இருக்கு அப்படிங்கிற. சொல்ல முடியாதா? ஒரு வியஞ்சக அர்த்தம் தான் ஒரு இன்னொரு சப்தம் உண்டு, எல்லாத்துக்குமே சஜஸ்டிவ்னஸ்ங்கிறது இருக்கு. இங்க வியஞ்சகத்துவத்தை நீ வந்து சப்தம்னு எடுத்துக்காத, வியஞ்சக சப்தகான்னு எடுத்துக்காத. The quality of suggesting-ங்கிறது உனக்கு வந்து வாச்சியார்த்தத்திலிருந்தும் வெங்கியார்த்தம் ஏற்படலாம், லட்சியார்த்தத்திலிருந்தும் வெங்கியார்த்தம் ஏற்படலாம், ஒரு வெங்கியார்த்தத்திலிருந்து இன்னொரு வெங்கியார்த்தமும் ஏற்படலாம் எனக்கு.
வெஞ்சக சப்தகான்னு ஒரு லெவல் இருந்தாலும் எனக்கு வாச்சியார்த்தத்துல இருந்து வரலாமோ இல்லையோ, வாச்சக சப்தமாக வாச்சியார்த்தத்தை கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து வெங்கார்த்தமும் ஏற்பட்டதுன்னா அதே வாச்சக சப்தா கேன் பி ட்ரீட்டட் அஸ் வெஞ்சக சப்தா இல்லையா? ஓகே, அதுதானே இப்ப கதோ அஸ்தம் அர்க்கஹாங்கறச்சே, அர்க்கஹா அஸ்தம் கதஹாங்கிற இடத்துல எனக்கு வாச்சியார்த்தம் இருக்கு, அதுதான் வாச்சக சப்தமும். அதே சமயத்துல இட் ஆல்சோ ஆக்ட்ஸ் எஸ் அ வெஞ்சகம், தே அர்த்தமும் எனக்கு வெஞ்சகமா இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய அந்த சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிறாங்கிற அந்த அர்த்தம் பொருள் நான் பார்த்தாலும் எனக்கு மனசுல சஜஸ்ட் ஆகுது மீனிங் இல்லையா? அதே மாதிரி தானே. சோ லட்சிய அர்த்தமாக கங்கை கங்கை தீரத்தில் வந்து குடிசை இருக்குங்கிறச்சு இந்த சைத்யம் பாவனம்ங்கிறதெல்லாமும் எனக்கு வந்து தெரியறதுன்னா லட்சியார்த்தத்திலிருந்து அந்த வெங்கார்த்தம் எனக்கு ஏற்படுறது மனசுல சஜஸ்ட் ஆகிறது, அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. சோ சர்வேஷாம் பிராயஷா சர்வேஷாம் அர்த்தானாம் எல்லா அர்த்தத்திற்கும் வியஞ்சகத்துவம் இஷ்யதே, அர்த்தானாம் அபி வியஞ்சகத்துவம் இஷ்யதே. சஜஸ்டிவ்னஸ்ங்கிறது எல்லா அர்த்தத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு மூணு எக்ஸாம்பிள் இப்ப கொடுக்கிறார். வாச்சியார்த்தத்தில இருந்து எனக்கு என்ன சஜஷன் தெரியறது, லட்சியார்த்தத்தில இருந்து என்ன சஜஷன், வெங்கார்த்தத்தில இருந்து என்ன சஜஷன் மூணு எக்ஸாம்பிள் ஸ்லோகம் கொடுக்க போறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாச்சியம், ரெண்டாவது லட்சியம், மூணாவது வந்து வெங்கியம். சஜஷன் கேன் ஹேப்பன் ஆன் ஆல் த்ரீ லெவல்ஸ், வெதர் ஃப்ரம் பிரைமரி மீனிங் ஐ கெட் அ சஜஷன், ஆர் ஃப்ரம் த இது லட்சியார்த்தத்திலிருந்து வருதோ வெங்கியார்த்தத்திலிருந்து வருதோ. ஓகே, புரியுதா? கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட், இப்போ தத்ர வாச்சியஸ்ய யதா, வாச்சியார்த்தத்துக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கறாருன்னா இந்த கீழ இருக்குமா இருக்கும், உங்களுக்கு எப்படி டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பிராகிருதத்துல மேல இருந்ததுன்னா கீழ சம்ஸ்கிருதத்தை பாத்துக்கோங்க. ஓகேயா? மாதர் கிரக உபகரணம் அத்ய கலு நாஸ்தி இது சாதித்தம் துவயா தத் பண கிம் கரணீயம் ஏவமேவ ந வாசரஹா ஸ்தாயி. ஒரு கல்யாண ஒரு பெண்ணு வந்து நாயக்கனை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறா, நாயக்கனை ஆசைப்படுறச்சு அங்க வீட்டுல வந்து அம்மா அவர் மாமியார் நிறைய வேலை கொடுக்கறா, எல்லா வேலையும் இவளும் செஞ்சு முடிச்சு விடுறா. செஞ்சு முடிச்சுட்டு சொல்லு, எல்லா வீட்டு காரியத்தையும் நான் பண்ணி முடிச்சுட்டேன், வேற என்ன இருக்குன்னு எனக்கு சொல்லு, நாள் பொழுது என்ன அப்படியே நின்று இருக்கும் நினைச்சுட்டு இருக்கியா, டைம் ஆயிட்டே இருக்கு பாரு அப்படின்னு சொல்றா. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா, மாதஹா ஹே மாதஹா கிரக உபகரணம் அத்ய கலு நாஸ்தி இது சாதித்தம் துவயா துவயா, நீ இன்னைக்கு எந்த ஒரு வேலையும் இல்லைன்னு எனக்கு சொல்லிட்ட, இத்தனை நாள் வேலையில வியாபிருத்தமா இருந்தவ அம்மா என்ன ஏதாவது வேலை இருக்கான்னு போய் கேட்க போக அவன் மாமியார் வந்து இல்லைன்னு சொல்லிடுறா. கீழே வியாக்கியானத்துல போட்டிருக்காரு ஸ்வஸ்ரூஹுங்கிறதுக்கும் மாதஹாங்கிறது லோக விவகாரம், அம்மானு கூப்பிடுறான்னு. சோ சாதித்தம் உன்னால் சாதிக்கப்பட்டது தெரிவிக்கப்பட்டுடுத்து பிரதிபாதித்தம் என்னன்னு, கிரக உபகரணம் அத்திய நாஸ்தி இன்னைக்கு வீட்டுல செய்ய வேண்டிய வேலை எதுவுமே இல்லைன்னு நீ எனக்கு சொல்லிட்ட, தத்பன சொல்லு கிம் கரணீயம் என்ன பண்ணணும், இப்போ வீட்டு வேலையோ எதுவுமே இல்லைங்கிற என்ன பண்ணணும்னு சொல்லு. வாசரகா ஏவமேவ நஸ்தாயி, பொழுது இப்படியே இருந்துட்டு இருக்காது நின்னு இருக்காது. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, சீக்கிரம் சொல்லு அப்படிங்கறச்சு அவளுக்கு போய் வேற எங்கேயோ போய் அந்த நாயக்கனை போய் பார்க்கணும் அப்படிங்கறது நமக்கு வந்து மனசுல ஸ்புரிக்கிறது ரைட்டா. ஸ்புரிக்கிறவாளுக்கு வெங்கியம் தெரியறது, இல்லையே எனக்கு எதுவுமே தோன்றலையே, அவன் எனக்கு ஏதாவது வேலை கொடுக்குறியான்னு கேட்கறா, இப்படியே நான் பொழுது போக்கின்னு இருக்கேன்னு கேட்கறான்னா அவ்வளவுதான், அந்த சகிருதையன் இல்லைன்னு எடுத்துக்க வேண்டியதுதான் ரைட்டா. இந்த இடத்துல வந்து அவர் சொல்றார் கீழே என்ன, அத்த ஸ்வைர விஹார அர்த்தினி இது வியஜதே, தான் இஷ்டப்பட்டு தான் வந்து விஹாரம் பண்ணணும் போய் நாயகனோட இருக்கணும்னு ஆசைப்படுறா அர்த்தினி அப்படிங்கிறது நமக்கு வந்து வெங்கியமாக தெரியறதுங்க இல்லையா, தெரியறது. இந்த இடத்துல ஒரே நிமிஷம், இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம்னா நமக்கு டைரக்டா ஸ்லோகத்தினுடைய மீனிங் ஒண்ணு புரியுறது, அம்மா வேலையே இன்னைக்கு இல்லைங்கிற, இதுக்கு மேல நான் பண்ண வேண்டிய காரியங்கள் என்ன, பொழுது அப்படியே நின்றுட்டு இருக்குமா, நிக்காது, ஏவமேவ நஸ்தாயி இப்படியே நின்றுட்டு இருக்காது,
அப்படிங்கிற அந்த வாச்சியார்த்தம் எனக்கு ஒட்டி வந்துருதோ, இதுல வந்து முக்கியார்த்த பாதம் ஏற்படல, லட்சியார்த்தம்ங்கிறச்சி முக்கியத்துக்கு முக்கியார்த்தத்துக்கு பாதம் ஏற்படணும், அந்த மாதிரி எதுவுமே ஆகல, பிளெயினா பிரைமரி மீனிங் முடிஞ்சுடுத்தோம். சரிம்மா ஒண்ணும் இல்ல, நம்ம அம்மா சொல்லணுமோ இல்லையோ, அதுக்காக தானே அவன் இந்த மாதிரி சொல்றான். சோ எந்த ஒரு வேலையும் இல்ல, இப்படியே நாள் பொழுது நின்றுட்டு இருக்குமா அப்படிங்கறச்ச அந்த வாச்சியார்த்தம், நாள் பொழுது இப்படியே நின்றுட்டு இருக்குமாங்கிற பாயிண்ட்ல இருந்து இவளுக்கு அவசரமா வேற எங்கேயோ வேலை இருக்குங்கிறது நமக்கு தோன்றது, தெரியறது, அது சஜஸ்டட் மீனிங். அதனால வாச்சியார்த்தத்திலிருந்து வரக்கூடிய வெங்கியார்த்தம், அதனால்தான் சர்வேஷாம் அர்த்தானாம் வியஞ்சகத்துவம், முதல்ல வாச்சியார்த்தத்திலிருந்து வாச்சியார்த்தம் கேன் பி எ சஜஸ்டார், ரைட்டா? அடுத்தது வந்து லக்ஷ்யார்த்தம் எப்படி சஜஷனை கொடுக்கும் அப்படிங்கறச்சு, சாதயந்தி சகி சுபகம் க்ஷணே க்ஷணே துனாசி மத்கிருதே சத்பாவ ஸ்னேக கரணீய சதிருஷகம் தாவத்து விரச்சிதம் துவயா இது. இந்த இடத்துல வந்து நாயக்கனை போய் அவன்கிட்ட நான் விரகத்துல இருக்கேன்னு சொல்லி நாயிக்கா ஒரு தூதிய அனுப்புறா, இந்த தூதி அங்க போய் அவனோட சேர்ந்து இருந்திருக்கா, ஷீ ஹஸ் என்ஜாய்ட் வித் ஹிம், அந்த நாயக்கனோட யாரு தூதி அப்படிங்கறத வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு அந்த தூதிய பார்த்து என்ன சொல்றான்னா, சாதயந்தி சுகி சகி ஹே சகி மத்கிருதே எனக்காக சுகம் சாதய சுபகம் சாதயந்தி நல்ல வித நல்ல நல்ல விதமாக நல்ல விஷயங்கள் எனக்காக நீ வந்து க்ஷணைய க்ஷணைய ஒவ்வொரு க்ஷணமும் செஞ்சுட்டே தூணாசி ரொம்பவும் கஷ்டப்படுற நீ, எனக்காக நீ வருத்தப்படுறியோ இல்லையோ, இல்ல தினம் தினம் எனக்காக நீ வந்து நல்லது செஞ்சு செஞ்சு நீ ரொம்ப வருத்தப்படுற, ரொம்ப மன வருத்தத்தோட இருக்க, சத்பாவ ஸ்னேக கரணீய சதிருஷகம் தாவது விருச்சிதம் துவயா, நல்ல ஒரு பாவத்தோட என்ன ஒரு ஸ்னேகம் இருக்குமோ அந்த ஸ்னேகத்துல என்ன செய்யப்பட வேண்டுமோ அந்த மாதிரி ஒரு காரியம், அதுக்கு சதிருஷமாக ஒரு காரியம் நீ பண்ணிருக்க. சத்பாவ ஸ்னேக கரணீய சதிருஷகம் தாவது விரச்சிதம் துவயா, ஒரு ஒரு ஸ்னேகத்தோட நல்ல பாவத்தோட இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னலாம் நல்ல காரியங்கள் பண்ணுவாளோ அந்த மாதிரி ஸ்னேகத்தோட நீ ஒரு காரியம் எனக்கு பண்ணிருக்க. ஏடா இப்போ இதுல நமக்கு என்ன ஆறுது, வாச்சியார்த்தம்ங்கிறது அடிபட்டு போறது, ஏன்னா இவளுக்கு தெரியும் இந்த தூதி போய் அந்த நாயக்கனோட இருந்திருக்கா அப்படின்னு, தூதி நாயக்கனோட போய் இருந்திருக்காங்கிறச்சே சத்பாவ ஸ்னேக கரணீயம், ஒரு ஸ்னேகத்துல என்ன செய்யணுமோ அதுக்கு ஒப்ப ஒரு காரியத்தை நீ பண்ணிருக்க அப்படிங்கிறச்சே துவயா ந விரச்சிதம்ங்கிறது நமக்கு தோன்றது, தெரியறது, அது லட்சியார்த்தம், நன்னா பண்ற நன்னாரு அப்படிங்கிறச்சே நன்னா இருக்காதேங்கிறது தான் அங்க லட்சியார்த்தம். அதுக்கப்புறம் வெங்கியார்த்தம் என்ன, யூ ஆர் அ பிட்ரேயருங்கிறது அதுக்கப்புறம் தானே தெரியறது, அது வெங்கியார்த்தம். சோ லக்ஷ்யார்த்தத்திலிருந்து ஒரு வெங்கியார்த்தம் ஏற்படுது. சோ என்ன, மத் பிரியம் ரமயந்தியாக ரமயந்தியா துவயா சத்ருத்வம் ஆச்சரித்தம் இது லக்ஷ்யார்த்தம். அதுக்கப்புறம் காமுகன் வந்து என்னிடத்துல சரியா நடந்துக்கலங்கிறது வெங்கியார்த்தம் அங்க. இப்படி பாருங்கோ, மத் பிரியம் ரமயந்தியாக ரமயந்தியா துவயா, என்னுடைய பிரியனிடத்துல நீ வந்து போய் இருந்த காரணத்தினால அந்த உன்னால் தூதியினால் சத்ருத்வம் ஆச்சரித்தம், எனக்கு ஒரு ஸ்னேக பாவத்தோட நீ வந்து செய்யல, சத்ரு பாவத்தோட நீ செஞ்சிருக்க. அந்த இடத்துல சத்பாவ ஸ்னேக கரணீய சதிருஷகம்னு இருக்கோ இல்லையோ, அது வந்து வாச்சியார்த்தம், ஸ்னேக கரணீயம்ங்கிறது வாச்சியார்த்தம், லட்சியார்த்தம் என்ன ஆயிடுறது, சத்ரு கரணீயம், ஒரு சத்ரு எப்படி வந்து ஏமாத்துவாளோ அந்த மாதிரி நீ போய் என்னுடைய பிரியனோட இருந்திருக்கியோ இல்லையோ, உன்னால வந்து ஒரு சத்ருவை போல ஆச்சரிக்கப்பட்டது அப்படிங்கிறது லட்சியார்த்தம் அங்கு. ஏன்னா முக்கியார்த்தத்துக்கு பாதம் ஏற்பட்டு அதுக்கு அசோசியேட்டடா ஒரு மீனிங் எடுத்துக்கிறோம், விச் இஸ் சத்ருத்வம், ஆர் விபரீதமான ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம், அதுவும் லட்சியார்த்தம் தான். இந்த இடத்துல விபரீதமான அர்த்தத்தை எடுத்துக்கிறோம், ஆப்போசிட் மீனிங். சோ சத்ருத்வம் நீ வந்து சத்ருவாக இருந்திருக்கேங்கிறத லட்சியார்த்தமா எடுத்துட்டு, அந்த லட்சியார்த்தத்திலிருந்து நமக்கு இப்ப என்ன தோன்றதுன்னா, தூதிய பத்தியே மறந்துட்டோம், அவனும் தப்பு பண்ணிருக்காங்கிறது தெரியறதோ இல்லையோ, இவளுடைய நாயகனான பிரியன் வந்து காமுக் தேனச்ச இந்த லட்சியார்த்தேனச்ச என்ன தெரியறது, காமுக விஷயம், காமுகன் அந்த நாயகன், நாயக விஷயத்துல சாபராதத்துவ பிரகாசனம், அவன் வந்து தப்பு பண்ணிருக்கான் அபராதம் பண்ணிருக்காங்கிறது நமக்கு
தெரியறது எப்படி தெரியறது? வியங்கார்த்தம் மூலியமாக தெரியறது. சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம், ஃப்ரைடே பார்ப்போம். ஓகேயா? இந்த மீன் இதுல டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க. இந்த ரெண்டுத்துல முக்கியார்த்தம்ங்கிறது வந்து வாச்சியார்த்தம், எது நமக்கு பிரைமரி மீனிங்கோ அதுதான் வாச்சியார்த்தம். அதுக்கு பாதம் ஏற்படுறது அப்படின்னா அதை நெகேட் பண்ணிடுறோம். நெகேட்னா என்ன? ஒட்டி வரலன்னு அர்த்தம். இப்ப எப்படி கங்காயம் கோஷகாங்கிற இடத்துல கங்கையில வந்து குடிசை இருக்க முடியாதோ இல்லையோ, கங்கை பிரவாகத்துல குடிசை இருக்க முடியாதோ இல்லையோ, அதனால அது ஒட்டி வரல. சோ அந்த பிரைமரி மீனிங்கை எடுத்துக்க முடியாது. அதே போல இங்க வந்து இவ தப்பு பண்ணிருக்காங்கிறது இந்த பெண்ணுக்கு தெரியும், நாயிக்காக்கு தெரிஞ்சும் அவ வந்து ஸ்னேகத்துக்கு அடையாளமாக ஒரு காரியத்தை நீ பண்ணிருக்கேன்னு சொல்றச்சே அந்த இடத்துல ஸ்னேகம் எங்க இருக்கு? அந்த ஸ்னேகத்துக்கு அடையாளமா நீ காரியம் பண்ணிருக்கேங்கிற அந்த பிரைமரி மீனிங் கெட்ஸ் நெகேட்டட். தட் இஸ், இட் கேனாட் ஹாவ் எனி சென்ஸ் ஹியர். இல்லையா? ஆமா, லட்சியத்துக்கு ஒண்டிதான் அது வர்க் ஆகும், முக்கியார்த்த வாதம்ங்கிறது. அதே ஆனா வெங்கியார்த்தத்தை கொடுக்க கூடியது இந்த லட்சியார்த்தம் மூலியமாகவும் எனக்கு வெங்கியார்த்தம் வரும், ஏற்படும். புரியுதா? இப்போ ஏன் வந்து இந்த இடத்த விட இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு அம்மா வந்து குழந்தை போய் சத்ரு வீட்டுல நான் சாப்பிட போறேங்கிறான். ஓகே, சாப்பிட போறேங்கிறச்சு அம்மா என்ன சொல்றான்னா, குழந்தைட்ட விஷம் பூங்குவ அப்படிங்கிறா, நீ போய் விஷத்தை குடி அப்படிங்கிறா. அந்த விஷத்தை குடிங்கிற அந்த முக்கியார்த்தம் இருக்கே அது வந்து பாதிக்கப்படுறது. ஏன்னா ஒரு தாயார் ஒரு குழந்தைட்ட நீ போய் விஷம் குடின்னு சொல்ல மாட்டான் இல்லையா? அந்த பிரைமரி சென்ஸ் ஆனது ஒட்டி வரல, இட் இஸ் நாட் அப்ராப்ரியேட் தேர். அது ஒட்டி வராதப்போ இன்னொரு மீனிங் என்ன எடுத்துக்கிறோம்? அவாத்துல சாப்பிடாதங்கிறத விஷம் சாப்பிடுன்னு சொல்றா இல்லையா அப்படிங்கிறது தெரியுது, அது லட்சியார்த்தம். அந்த இடத்துல வெங்கியார்த்தம் என்ன அப்படின்னா கொஞ்சம் தேடி வேணா பாக்கலாம். அவன் நம்மள வந்து அவ்வளவு தூரம் பிட்ரே பண்ணிருக்கான், நீ அவனை போ அவன் வீட்டுல போய் நீ சாப்பிட்டேன்னா நீ எனக்கு சத்ரு போல நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். யூ டு நாட் ரெஸ்பெக்ட் மை விஷஸ் அப்படிங்கறத வேணா வெங்கியார்த்தமா எடுத்து சொல்லலாம். சோ இந்த லட்சியார்த்தத்துல இருந்து ஒரு வெங்கியார்த்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஸ்லேஷ அலங்காரம் எல்லாமே வெங்கியம் தான், நானார்த்த போதகமா இருக்குதான் இல்ல? அதுல என்னன்னா அது வந்து இன்னும் சப்தசக்தி மூலம்னு ஒண்ணு இருக்கு, அதோட இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். அதுல ஸ்லேஷங்கிறது நானார்த்தம் என்னன்னா பல அர்த்தங்கள் தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த கவி அந்த மாதிரி பல அர்த்தங்கள் உடைய வார்த்தையை போடுறான். வாச்சியமாக ரெண்டு அர்த்தமுமே இருக்கு, பிகாஸ் ரெண்டு அர்த்தமும் தோணி அந்த ரெண்டு அர்த்தமும் உனக்கு வந்து உபமால போய் முடியும். ஓகேயா? வேணும், அந்த ரெண்டு மீனிங்கும் இருந்தாதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அண்ட் அந்த ரெண்டு மீனிங் இருக்கிற மாதிரி வேணும்ட்டே கவியும் போட்டுருவான். சில இடங்கள்ல ஸ்லேஷை இருந்தாலும் அது ஒசந்த துவனி ஸ்லோகமா ஆகும். அது ஒவ்வொரு கான்டெக்ஸ்ட் பொறுத்து இருக்கு, ஒவ்வொரு கவியினுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்கு. இன்டென்ஷனலா வந்து போடலாம், தப்பு இல்ல. அப்ப நானார்த்தகமா இருந்ததுன்னா அந்த ஸ்லேஷையில இருந்து எனக்கு வேற துவனியா இருக்கும். அது என்ன ஸ்லோகம்? உத்திஷ்டந்தி அப்பஹா, இந்த சாகுந்தலத்துல வர ஸ்லோகம் வருமே, அதாவது சூரியகாந்த கல்லு வந்து எப்படி தன்னுடைய வம உத்வமந்தி தன்னுடைய பிரகாசத்தை வந்து இது பண்றதோ வெளிக்காண்பிக்கிறதோ, அதனால பர அபிபவத்தை வந்து தபோதன எல்லாம் வந்து தாங்க மாட்டா அப்படிங்கறச்ச அந்த தபஸ்ங்கிற சப்தத்திற்கு வந்து ரெண்டு மீனிங் கொடுக்குறாரு. ஒண்ணு வந்து பராக்கிரமம்ங்கிற அர்த்தம், இன்னொன்னு வந்து தேஜஸ் ஆர் அக்னிங்கிற அர்த்தம். சூரியகாந்த கல் பொறுத்தவரையில் அக்னி அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும், இவாளை பொறுத்தவரையில் அந்த தபஸ்னுடைய சக்தி அப்படிங்கிற பராக்கிரமம்ங்கிறத எடுத்துக்கிறோம் இல்லையா?
தபோதனாளுடைய பட்சத்துல அப்படி இருக்கிற அந்த இடத்துல தபஸ்ங்கிற வார்த்தைக்கு ஸ்லேஷையா இருந்தாலும் நமக்கு வந்து வெங்கியமா தோன்ற அர்த்தம் என்னன்னா, வி ஹாவ் டு ஷோ ரெஸ்பெக்ட் டு தெம். அவளை தேவையில்லாத நம்ம வந்து துன்புறுத்த கூடாது, அவளுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லாத நம்ம நடந்துக்கணும்னு ராஜாவினுடைய ஒசந்த கேரக்டர் அங்க தெரியறதுங்கிறது துவனி ஆயிடுறதே. ஸ்லேஷே ஹெல்ப்ஸ் யூ இன் தட், பட் ஸ்லேஷேல வரக்கூடிய அந்த ரெண்டு மீனிங்குமே உனக்கு வாட்சியம் தான், பிரைமரி சென்ஸ். அந்த ரெண்டு மீனிங்கும் எனக்கு தேவை. அந்த ரெண்டு மீனிங் இல்லைன்னா என்னால வந்து ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல முடியாது. இப்போ துவனின்னு எடுக்கிறச்சே உனக்கு வந்து ஸ்லேஷ, அதாவது இட் நீட் நாட் ஈவன் டிபெண்ட் ஆன் த வாச்சியார்த்தம்ங்கிற. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பாக்கறச்சே வாச்சியார்த்தத்துல டிபெண்டா இருக்கு. அவ சொல்றா இல்லையா அந்த அந்த இடத்துல என்ன சொல்றா, வாசரஹா ஏவமேவ நஸ்தாயி அப்படின்னு. அந்த இப்படியே நாள் பொழுது என்ன நின்று இருக்கும் நினைக்கிறியா நீ, இப்படியே பொழுது ஒன்றும் நின்று இருக்காது அப்படின்னு அந்த வாச்சியார்த்தத்துல டிபெண்டா இருக்கு அந்த வியாசம். இட் ஷோஸ் ஹர் அவசரம், அவளுடைய அவசரத்தை காண்பிக்கிறது நமக்கு. அதே போல இப்ப அடுத்ததுலயும் பார்த்தோம்னா, ஸ்னேக சத்பாவம் ரச்சிதம் துவயா, சத்பாவ ஸ்னேக சதிருஷகம் ரச்சிதம் துவயா அப்படிங்கறதையும் இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் தட் வேர்ட் அண்ட் த லட்சியார்த்தம். சத்ருத்வம்ங்கிற லட்சியார்த்தத்தையும் டிபெண்டா வருது சில இடங்கள்ல வெங்கியார்த்தத்துல. அதாவது சஜஷனே புரியாத டியூப்லைட்டா இருந்ததுன்னா வாச்சியார்த்தத்தோட நின்றுடும். தெரிஞ்ச புரியற ஒரு ஒரு பிரகிருதியா இருந்ததுன்னா வைசிஷ்டியம் அண்ட் ஸ்ரோதாவனுடைய வைசிஷ்டியம். புரியறதுக்கு பெரிய சருதய தொம்பனும் தேவையில்லை. அவசியமே இல்லை இல்லையா, வொகேபுலரி வேணும் அவ்வளவுதானே ஸ்லேஷைக்கு. வொகேபுலரி இருக்கணும், உனக்கு வந்து தெரியணும். ஓஹோ ஹாரஹா அப்படின்னா மாலைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஹாரஹான மனோஹரஹான்னு ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது உனக்கு தெரியணும். சப்த வியுத்பத்தி இல்லாதவனுக்கு வேணா சிலேஷ வந்து ஓ இது ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு தோணமா இருக்கும். சப்த வியுத்பத்தி இருக்கிறவன் வந்து இதுல பார்த்து மயங்க மாட்டான், துவனியை பார்த்துதான் மயங்குவான். அது முக்கியம். இப்போ வியஞ்சக சப்தம் வியங்கியார்த்தத்தை வியஞ்சனா வியாபாரம் மூலமா கொடுக்கறதுன்னு சொல்றோம், பட் இந்த இடத்துல எனக்கு என்னமோ வாச்சியார்த்தம் வியஞ்சனா வியாபாரம் மூலமா வியங்கியார்த்தத்தை கொடுக்கறதுன்ற மாதிரி ஒரு ஐடியா வருது. தப்பு, பட் எப்படி தப்புன்னு புரியல. அதாவது ஓகே, வாச்சக சப்தா எனக்கு போடல பரவாயில்லம். அதாவது வாச்சக சப்த வாச்சியார்த்தத்தை கொடுக்கறது, லட்சிய லட்சணிக்க சப்த லட்சியார்த்தத்தை கொடுக்கறது, அந்த லட்சியார்த்தத்துல இருந்து வியங்கியார்த்தம் வர்றது. இந்த இடத்துல வியஞ்சக சப்தங்கிறது எதுன்னு கேக்குறேன். இவர் வேற இங்க சர்வேஷாம் பிராயசா அர்த்தானாம் வியஞ்சகத்துவம்னு போட்டது எனக்கு இன்னுமே இப்போ See, there is no doubt as to வியஞ்சக சப்தம்ங்கிறது வியங்கியார்த்தத்தை கொடுக்கிறது, ரைட்டு தான். அதுல வந்து உனக்கு வந்து சந்தேகமே வர வேண்டாம். ஏன் அதுல சந்தேகம் வர்றது அப்படின்னா, இந்த ஒரு பாயிண்ட சொல்றதுனால அர்த்தத்தில இருந்து எனக்கு வியங்கியார்த்தம் தோன்றதே அப்படின்னா, there are points when the artha can also give rise to suggested meaning also பிராயஷா. அதுதான் அங்க க்ளூ வேர்ட் உனக்கு. அது பிராயசகா இருக்கிறதுனால பொதுவாக சில இடங்களில் உனக்கு வந்து வாச்சியார்த்தத்துல இருந்து உனக்கு வெங்கியார்த்தம் வரலாம், லட்சியார்த்தத்துல இருந்து வெங்கியார்த்தம் வரலாம், வெங்கியார்த்தத்துல இருந்து வெங்கியார்த்தம் வரலாம். ஆனா தேர் இஸ் நோ டினையல் தட் தேர் எக்ஸிஸ்ட் அ சப்தா தேர். நோபடி இஸ் டினையிங் த இம்பார்டன்ஸ் ஆஃப் த சப்தம். ஓகே, சோ இப்போ அந்த இந்த ராமோஸ்மி சர்வம் சஹேன்றதுல அந்த ராமஹன்றதுக்கு எனக்கு வந்து ஓ இவ்வளவு கஷ்டப்பட்ட ராமர், சீதையை பிரிஞ்சிருக்கிற ராமர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதெல்லாம் புரியறதுன்னா, அது வந்து ராமர்ன்றது வியஞ்சக சப்தம். ஆல் திஸ் அதர் அர்த்தம் தட் ஐ கெட் இஸ் ஆமா ஆமா மாதிரியா. ஓகே ஆமா ஓகே. அதே அதே போல ஞக்காரோ ஹயமேவமே யதரயஹ, எனக்கு
மே அப்படிங்கிற அந்த பதத்துக்கு ராவணன் சொல்ற வார்த்தை அது இல்லையா? அப்போ எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எதிரிகள் இருக்காங்கிறதே ஒரு நெக்காரம், ஒரு வேஸ்ட், சிச்சி இருக்கலாமா அப்படின்னா எனக்குங்கிறச்சு அந்த ராவணனுக்கு என்ன அங்க அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சு தானே அங்கேயும். அப்போ கரைச்சு அந்த இடத்துல மேங்கிறது சப்தம், அது வியஞ்சக சப்தம், மேங்கிற வாச்சியார்த்தம் என்ன ராவணஹா அவ்வளவுதான். ஆனா அதே வாச்சியார்த்தத்தில இருந்தோ அல்லது அந்த வெஞ்சக சப்தத்துல இருந்து உனக்கு வந்து வியங்கியமான பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. அட அப்பேற்பட்ட தேவர்கள் எல்லாத்தையும் என்னுடைய ஒரு ஒரு ரூல்ல நான் வந்து அவளை அடக்கி வச்சிருந்த இந்த ராவணனுக்கா எதிரிகள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையோ. ரைட், அப்போ உனக்கு வாச்சக சப்தம் இருக்கு, வாச்சியார்த்தம் இருக்கு, அதே வாச்சக சப்தா வில் ஆக்ட் வில் பி டர்ம்ட் ஆஸ் அ வியஞ்சக சப்தா when it gives rise to வியங்கியார்த்தம். ஓகே, இந்த இடத்துல இந்த சப்தத்தினாலதான் எனக்கு வந்து வியங்கியார்த்தம் வருதா இல்ல இந்த அர்த்தத்தினாலதான் வியங்கியார்த்தம் வருதாங்கிறதுல எப்படி சப்தம் will naturally give an அர்த்தம்? ஓகே, இட் கெனாட் எக்ஸிஸ்ட். அது என்ன வாகர்த்தாவிவ சம்பிருத்தவ் தானே, ரெண்டும் சேர்ந்து தானே இருக்க முடியும். திஸ் கெனாட் எக்ஸிஸ்ட் அலோன். சோ இப்ப ஒன்லி வென் இட் கேன் எக்ஸிஸ்ட் அலோன் without the artha can you talk of vachyarthathil irund enak varadha illa vachaka shabdathil irund varadha illa vengichaka shabdathil irund enak vengartham thondradha nu pesa mudiyume. ellame and the combination of vachaka shabda with the vachyartha becomes a suggestor. it is not the vyanjaka shabda and the technical term marandudnu. okay, and the technical term that is vyanjaka shabda suggestor or suggestive word அப்படிங்கற அந்த வேர்ட் வந்து will be மே அப்படிங்கற அந்த ஞக்காரோ ஹயமேவ மே யதரயஹ அந்த மேங்கிற சப்தம் வெஞ்சக சப்தம். எப்போ நான் இந்த மாதிரி எப்பேற்பட்ட ராவணன் தான் அப்படிங்கற அந்த அர்த்தத்தை உனக்கு கொடுக்கறச்சு அது வந்து வெஞ்சக சப்தமா மாறும். அதுக்கு ஒரு நாமன்கிளேச்சரை கொடுக்கற. எப்பவுமே ஒரு வேர்டு வந்து வெஞ்சகமா இல்லையாங்கிறது சொல்ல முடியாது. வியஞ்சகத்துவம்ங்கிறச்சே வியஞ்சகமாக இருக்கும் தன்மையை அடைகிறதுன்னு சொல்றச்சே இட் கேன் கிவ் ரைஸ் டு அ சஜஷன். அது புரியுது, ரொம்ப கிளியரா இருக்கு. ஓகேயா? ஆமா, வெரி வெரி கிளியர். சரி போ.